நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். கட்சியிலிருந்து வெளியேறியதற்காக 1 கோடி ரிங்கிட் அபராதம், ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டிருக்கவில்லை. அரசாங்க துறைகளில் சைகை மொழிபெயர்ப்பாளர்களை வேலைக்கு அமர்த்த பரிந்துரை. ஈராயிரத்து 2018 தொடங்கி இதுவரையில் காரில் தனியாக விடப்பட்டதன் விளைவாக சிறார்கள் மரணமுற்ற 6 சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. வேலைக்கு அல்லது கூட்டங்களில் அவசரமாக கலந்து கொள்ள செல்லும்போது பெற்றோர்கள் பெரும்பாலானோர் கார்களில் தங்களது பிள்ளைகள் தனியாக இருப்பதை மறந்ததால் அந்த மரணங்கள் நிகழ்ந்தன என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் சிதி ஜைலா முமா யூசுப் தெரிவித்தார். இவ்வாண்டு மட்டும் காரில் தனியாக விட்டு செல்லப்பட்ட 2 சிறார்கள் மரணமடைந்ததாக துணை அமைச்சர் சொன்னார். கடந்த ஆண்டும் 2018 அதுபோன்ற தலா 2 மரண சம்பவங்கள் நாட்டில் பதிவு செய்யப்பட்டன. அச்சம்பவங்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பினும் அவ்விவகாரத்தை தமது அமைச்சு கடுமையாக கருதுகிறது. கவனக்குறைவால் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்கு அல்லது பாதுகாப்பாளர்களுக்கு அமைச்சு ஆலோசக சேவையை வழங்குவதாக டாக்டர் சிதி ஜைலா குறிப்பிட்டார். அல்லது பாதுகாப்பாளரின் அலட்சியத்தால் அத்தகைய மரணங்கள் மீண்டும் நிகழ்வதை தவிர்ப்பதற்கு கார் தயாரிப்பு நிறுவனங்கள் சைல்ட் ரிமைண்டர் எனும் நினைவூட்டல் கருவியை மேம்படுத்தி இருப்பதை டாக்டர் சிதி ஜைலா இவ்வேளையில் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட இடத்தை சென்றடைவதற்கான வழியை காட்டும் வேஸ் போன்ற செயலியை கொண்டு சைல்ட் ரிமைண்டர் கருவியை வாகன தயாரிப்பாளர்கள் மேம்படுத்தி இருக்கின்றனர். பிள்ளைகளை வாகனத்தில் தனியாக விட்டுச் செல்ல வேண்டாம் என்ற நினைவூட்டல் பெற்றோருக்கு அந்த கருவியின் வாயிலாக வழங்கப்படும். கொத்தாசமரஹான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரூபியா வாங் வினவிய கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். கடந்த ஜூன் மாதம் வரையில் நாட்டில் 2360 தொலைத்தொடர்பு கோபுரங்களை நிர்மாணிக்கும் பணி முழுமையடைந்துள்ளது. மேலும் 280 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாக தொடர்பு பல்லூடக துணை அமைச்சர் டாக்டர் ஜஹிடி ஜைனுல் அபிடின் மக்களவையில் தெரிவித்தார். இதற்கிடையில் நாட்டில் உள்ள 5348 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் 3G-யிலிருந்து 4G இணைய வேகத்திற்கு மேம்படுத்தப்பட்டிருப்பதாக துணை அமைச்சர் சொன்னார். மேலும் 11 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் 4G தரத்திற்கு மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. Bagi perkhidmatan jalur lebar talian tetap pula, pihak kerajaan telah melaksanakan projek jalur lebar pinggir bandar SUBB dan projek jalur lebar luar bandar RBB yang menyediakan kemudahan jalur lebar berkelajuan tinggi di kawasan pinggir bandar dan luar bandar di seluruh negara. இந்நிலையில் நிரந்தர இணைப்பை கொண்ட அகண்ட அலைவரிசை சேவைக்கு செப்பு கலந்த மின்கம்பிகளுக்கு பதில் ஃபைபர் ஆப்டிக் இழை ஒளியியல் மின்கம்பிகளை கொண்டு மேம்படுத்தப்படுகிறது என்றார் அவர். அந்த சேவை 9,34,000 வாடிக்கையாளர்களை உட்படுத்தியுள்ளது. மேலும் பேசிய டாக்டர் ஜஹிடி, நாட்டில் 20 விழுக்காட்டுக்கும் குறைவான பகுதிகளில் இணைய சேவையின் தரம் பலவீனமாக இருப்பதாக சொன்னார். அந்த சிக்கலுக்கு தீர்வு காண அமைச்சின் அதிகாரிகள் நாட்டில் இலக்கவியல் வசதிகள் மேம்படுத்துவது தொடர்பான ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். ஜூலை 13 தொடங்கிய அந்த ஆய்வு இம்மாதம் 14 நிறைவுறும். அதிகமான மக்கள் எண்ணிக்கையை கொண்ட உட்புற பகுதிகளில் 2-3 கட்டங்களுக்கான ஃபைபர் ஆப்டிக் இணைப்பு திட்டத்தின் வாயிலாக இணைய சேவையின் தரத்தை மேம்படுத்த தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்படுகிறது. ஜெராய் நாடாளுமன்ற உறுப்பினர் சப்ரி அசித் வினவிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் டாக்டர் ஜஹிடி ஜைனுல் இவ்விவரங்களை வெளியிட்டார். பொதுச்சேவை துறையில் சைகை மொழிபெயர்ப்பாளர்களுக்கான பணியையும் இணைக்க மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. தொடர்பு துறைகளில் மாற்றுத்திறனாளிகளின் தேவையை பூர்த்தி செய்ய அந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் சிதி ஜைலா முமா யூசுப் தெரிவித்தார்.
அலுஸ்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் சான் மிங்காய் முன்வைத்த கேள்விக்கு டத்து சிதி ஜைலா பதிலளித்தார். இதனிடையே நாடாளுமன்ற கூட்டத்தில் சைகை மொழிபெயர்ப்பாளர்களின் சேவையை இணைப்பது தொடர்பில் நாடாளுமன்ற நிர்வாக தரப்பும் MFT மலேசிய செவித்திறன் குறைபாடோருக்கான கூட்டமைப்பும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகளும் நாடாளுமன்ற விவாதங்களை அறிந்து கொள்ள அது துணை புரியும் என்றார் அவர். இவ்வேளை செய்கை மொழிபெயர்ப்பாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு சாரா அமைப்புகளுக்கு நிர்வாக அடிப்படையில் நிதி உதவியையும் தமது அமைச்சு ஏற்படுத்தி கொடுப்பதாக டத்து சிதி ஜைலா சொன்னார். அவ்வகையில் கடந்த 2014 முதல் கடந்த ஆண்டு வரையில் MFD கூட்டமைப்புக்கு 20 லட்சத்துக்கும் அதிகமாக நிதி உதவி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். அத்துடன் மாற்றுத்திறனாளிகளின் ஆற்றலை அதிகரிக்க பயிற்சிகளும் தேசிய சமூக கல்விக்கூட ஏற்பாட்டில் சைகை மொழிபெயர்ப்பாளர்களுக்கான கல்வி பட்டறையும் நடத்தப்படுவதாக அவர் சொன்னார். இளம் அக்ரோ பிரினர் திட்டத்தின் வழி வருங்காலத்தில் இளம் விவசாய தலைமுறையை உருவாக்கும் பொருட்டு அதற்கான பயிற்சி திட்டம் மேம்படுத்தப்பட உள்ளது. நவீன விவசாய முறை குறித்த பயிற்சி திட்டங்களும் மேம்படுத்தப்படும் என விவசாயம் உணவு தொழில்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கேண்டே தெரிவித்தார். 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்களை கொண்டு தற்போதைய தொழில்நுட்ப பயன்பாட்டை ஊக்குவித்து விவசாயத்துறை சார்ந்த தொழில் முனைவர்களை உருவாக்க அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அதற்காக குறுகிய நீண்டகால அடிப்படையிலான பயிற்சி திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. விவசாய சான்றிதழ் கல்வி, மலேசிய திறன் கல்வி சான்றிதழ், இன்குபேட்டர் முறையிலான தொழில் முனைவோர் திட்டம், உணவு தயாரிப்பு திறன் தொழில் முனைவோர் திட்டம், இளங்கலை மாணவ விவசாய தொழில் முனைவோர் சங்கத்தை அமைப்பது ஆகியவை அந்த பயிற்சி திட்டங்களில் அடங்கும். இன்டெகிரேஷன் டெக்னாலஜி பெர்டானியன் மாடர்ன் seperti penggunaan robot agro robotik penderiaan sensor pertanian tepat precision farming penggunaan drone pembangunan data pertanian big analytical data aplikasi berasaskan internet of things IoT model kilang tanaman dan lain-lain. மக்களவையில் லம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினர் அஹமத் ஃபாமி முமஃபாசில் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். மக்களவை கூட்டம் நெடுகிலும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முகக்கவசம் அணியுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதோடு தூர இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மக்களவை துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ அசாலினா ஒத்மான் சாயிட் தெரிவித்தார். Bahawa pemakaian pelitup muka face mask adalah diwajibkan pada setiap masa di dalam dewan dan hanya dibuka sekiranya ahli-ahli yang berhormat hendak berucap. நாடாளுமன்றத்திற்குள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் தடுப்பு தற்காலிகமானதே என டத்து ஸ்ரீ அசாலினா ஒத்மான் சாயிட் குறிப்பிட்டார். கட்சியிலிருந்து வெளியேறியதற்காக 1 கோடி ரிங்கிட் அபராதத்தை செலுத்த வேண்டும் எனும் க அடிலானின் கோரிக்கை ஒப்பந்தத்தின் கீழ் கட்டுப்படவில்லை என அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜுராய்டா கமருடீன் தெரிவித்தார். அதேவேளை அந்த கோரிக்கை தொடர்பில் தாம் இதுவரை எந்த ஒரு கடிதத்தையும் தாம் இடம்பெற்றிருந்த முன்னாள் கட்சியிடமிருந்து பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சரான ஜுராய்டா கமருடீன் புத்ரஜயாவில் செய்தியாளர்களிடம் பேசினார். க அடிலான் கட்சியிலிருந்து வெளியேறிய 19 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 1 கோடி ரிங்கிட் அபராதத்தை செலுத்த கோரி கடிதம் அனுப்பப்படும் என இதற்கு முன்னர் அக்கட்சியின் தலைமை பொருளாளர் லீ சியான்சோங் கூறியிருந்தார். கடா குபாங் பசு படாங் தராப் ஆகிய 2 மாவட்டங்களில் உள்ள 5 பள்ளிகள் இம்மாதம் 29 வரை மூடப்படும். சிவகங்கை தொற்று சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளிகளை மூட மாநில அரசாங்கம் உத்தரவிட்டது.
Kubang Pasuvilulla Hosba Aramba Palliyum Idainilai Palliyum Mega Deva Aramba Palliyum Idainilai Palliyum Muda Uttaravidapattathu Padang Tharapil Ulla Kubang Palas Aramba Palliyum Muda Padum Yena Kada Manila Arasangam Or Arikaiyin Vayilaga Therivithathu 14 Naatkal Thanimai Paduthalukkum Melum 14 Naatkal Kankanippu Nadavadikkikkum Yena 28 Naatkalukku Andha 5 Pallikalum Moodapattirukkindrana COVID-19 Virus Thotrai Kattupadutha Arasangam Andha Mudivai எடுத்திருக்கிறது இதனிடையே முகிம் ஆஹ் முகிம் ஹோஸ்பா முகிம் பிஞ்சால் கம்பங் உலு படங் சனாய் ஆகிய இடங்களில் குறிப்பிட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை அமல்படுத்த தேசிய பாதுகாப்பு மன்றம் முடிவெடுத்தது தொற்றால் பாதிக்கப்பட்ட பகுதியான நாப்பூவில் செயல்படும் சாலே நசிகண்டார் உணவகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு வரை மக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படும் அதையடுத்து குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அதோடு அப்பகுதிக்கு வெளியில் தங்கியுள்ள ஆசிரியர்கள் நடமாட்ட கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டிருக்கும் பள்ளிகளுக்கு அருகில் பணிபுரியவும் முடியாது எனினும் சம்பந்தப்பட்ட பகுதிகளை கடந்து செல்வதற்கு அனுமதியுள்ளது சரவாக்கிலிருந்து தீபகற்ப மலேசியா சபா லாபுவான் ஆகிய பகுதிகளுக்கு செல்வதற்கு மக்கள் போலீசாரின் அனுமதியை பெற வேண்டியதில்லை சரவாக்கில் கோவிட்-19 தொற்று சம்பவம் பதிவான பகுதிகளுக்கும் பதிவாகாத பகுதிகளுக்கும் இடையில் மட்டுமே மக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டது மாநிலத்தில் நடமாட்ட கட்டுப்பாடு 2 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாம் மண்டலம் குச்சிங் சமரஹான் சரியான் ஆகிய பகுதிகளை உட்படுத்தியிருக்கிறது இரண்டாவது மண்டலத்தில் ஸ்ரீ அமன் பத்துங் சரிகே சிபு கப்பேட் முக்கா பிந்துலு மீரி லிம்பங் ஆகிய பகுதிகள் இடம்பெற்றுள்ளன தொற்று சம்பவங்கள் மிதமான எண்ணிக்கையில் பதிவாகும் மஞ்சள் நிறத்தை குறிக்கும் பகுதிகளும் அதிக எண்ணிக்கையில் கோவிட்-19 வைரஸ் சம்பவங்கள் பதிவாகும் சிவப்பு நிறத்தை குறிக்கும் பகுதிகளும் முதலாம் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொற்று பதிவாகாத அல்லது விடுபட்ட பச்சை நிறத்தை குறிக்கும் பகுதிகள் இரண்டாம் மண்டலமாக வகைப்படுத்தப்படுகிறது முதலாம் மண்டலத்திலிருந்து இரண்டாம் மண்டலத்திற்கு அல்லது அதற்கு நேர்மாறாக பயணிப்பதற்கு முன்னர் பொதுமக்கள் போலீசாரிடமிருந்து எழுத்துப்பூர்வமாக அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் சரவாக்கில் நேற்று புதிதாக கோவிட்-19 தொற்று எதுவும் பதிவாகவில்லை அம்மாநிலத்தில் இதுவரையில் மொத்தம் 678 தொற்றுகள் பதிவாகின என்பது குறிப்பிடத்தக்கது பஹாங் குவாந்தானில் குடல் புற்றுநோயிற்கு மீண்டும் ஆளாகியதால் மன அழுத்தத்திற்கு ஆளாகிய பெண்மணி பேரங்காடி ஒன்றின் 7வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார் நேற்று காலை நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் 42 வயதான அப்பெண்மணி உயிர் இழந்தார் நேற்று காலை மணி 9:41 பெண்மணி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக அழைப்பை பெற்றதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமத் நூர் யூசுப் அலி தெரிவித்தார் கடந்த 2016 புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட பெண்மணி அதிலிருந்து பூரணமாக குணம் அடைந்தார் எனினும் இவ்வாண்டு மார்ச் மாதம் மீண்டும் அவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது அவர் கீமோதெராபி சிகிச்சையை பெற்று வந்ததாக அப்பெண்மணியின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்ததாக முகமத் நூர் யூசுப் அலி கூறினார் அதோடு மன அழுத்தத்திற்கு ஆளான அப்பெண்மணியை அவரது கணவர் தங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கும்படி சிகிச்சை அளித்த மருத்துவர் ஆலோசனை கூறியிருந்தார் எனினும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற மறுத்த அந்த பெண்மணி மருந்துகளை மட்டும் வழங்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தார் சம்பந்தப்பட்ட பெண்மணியின் உடல் சவப்பரிசோதனைக்காக தடயவியல் தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் அந்த உடல் மீது கோவிட்-19 மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்படும் பல்வேறு குற்றங்களுக்காக சாலை போக்குவரத்து துறை வெளியிட்ட 25 லட்சம் அபராதங்களுக்கு 70 விழுக்காடு கழிவு வழங்கப்பட்டுள்ளது இம்மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை மக்கள் அந்த சலுகையை பெறலாம் சுமார் 75 கோடி ரிங்கிட் அபராத தொகையை உட்படுத்திய குற்றப்பதிவுகளுக்கான கட்டண கழிவை வாகனமோட்டிகள் பெறுவர் என சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குநர் டதுஸ்ரீ ஷஹருடீன் கலீட் தெரிவித்தார் கோவிட-19 காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகியிருப்பவர்களுக்கு இந்த சலுகை உதவியாக அமையும் என்றார் அவர் 1 ஆகஸ்ட் 31 ஆகஸ்ட்
tawarkan pengurangan saman sebanyak 70% per saman. Jadi ambillah peluang ini untuk datang ke JPJ untuk membayar saman tersebut. தலைநகர் அங்காசாபுரியில் ஆர்டிஎம் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு பின்னர் டாத்துஸ்ரீ ஷாருடின் காலித் செய்தியாளரிடம் பேசினார். அனைத்து மாநில சாலை போக்குவரத்து துறையின் 848 முகப்புகள், யூடிசி நகர் உருமாற்று மையங்கள் உட்பட ஜேபிஜேயின் மைசிக்கப் அகப்பக்கம், கியாஸ்க், ஜேபிஜே செயலி ஆகியவற்றிலும் மக்கள் அபராதத்தை செலுத்தலாம். ஜூலை 28 போக்குவரத்து அமைச்சர் டாத்துஸ்ரீ வி காசியோங் இந்த கட்டண கழிவை அறிவித்திருந்தார். ஜோஹோர் கொத்தத்திங்கி கம்போங் புங்காயில் 600 வண்ணாத்தி குருவிகளை இந்தோனேசியாவிற்கு கடத்த முயன்ற கும்பலின் முயற்சி முறியடிக்கப்பட்டது. 10:15 கடற்பகுதியில் சந்தேகத்திற்குரிய கப்பல் இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் புகார் அளித்ததைத் தொடர்ந்து வனத்துறையினர் அங்கு விரைந்தனர். சம்பந்தப்பட்ட கப்பலில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 60 கூண்டுகளில் வண்ணாத்தி குருவிகள் அடைக்கப்பட்டிருந்ததாக அமலாக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். அமலாக்க அதிகாரிகள் வருவதை அறிந்த கடத்தல்காரர்கள் படகிலிருந்து உடனடியாக தப்பிச் சென்றனர். கைப்பற்றப்பட்ட குருவிகளின் மொத்த மதிப்பு 18,000 ரிங்கிட்டிலிருந்து 24,000 ரிங்கிட் வரை இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. அந்த குருவிகள் ஜொஹூர் வனவிலங்கு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. புரோட்டிஜி எனும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோருக்கான நிபுணத்துவ கல்வி பயிற்சி திட்டம் வேலை சந்தையில் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை அதிகரிக்கவும் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பவர்களாக அவர்களை உருமாற்றவும் தொடங்கப்பட்டுள்ளது. மேடெக் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் கீழ் அத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. நாட்டின் 2030 இலக்கான தேசிய தொழில் முனைவோர் கொள்கை, கூட்டு வளப்பு திட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் புரோடிஜி திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தின் வழி தொழில் முனைவோர் தொடர் கட்டமைப்பு, படைப்பாற்றல் திறன் உள்ளிட்ட 7 முக்கிய கூறுகளின் கீழ் பட்டதாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. முன்னதாக அமல்படுத்தப்பட்ட ஸ்கிம் லத்திஹான் சத்து மலேசியா திட்டம் தற்போது புரோடிஜி திட்டமாக உருமாற்றம் கண்டுள்ளது. தற்சமயம் 5,000 பட்டதாரிகள் இத்திட்டத்தில் பயிற்சி பெற்று வருகின்றனர். முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அம்மாத் படாவி நலமுடன் இருப்பதாக அவரது சிறப்பு அதிகாரி டத்தோ ஜெஃப்ரிடின் அத்தான் தெரிவித்தார். அவரது உடல் நலம் தொடர்பில் பரவிய தவறான தகவலை துன் அப்துல்லா அம்மாத் படாவியின் அலுவலகம் மறுத்தது. குடும்பத்தாருடன் துன் அப்துல்லா அஹமத் படாவி நலமுடன் இருப்பதாக அவரது ஃபேஸ்புக் சமூக அகப்பக்கத்தில் அறிக்கை ஒன்று பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக பரவிய பொய்யான தகவலை கண்டு வருத்தம் அடைவதாக நாட்டின் 5வது பிரதமரான துன் அப்துல்லா அஹமத் படாவி குறிப்பிட்டார். அதுபோன்ற செய்தியை பகிர்வதற்கு முன்னர் அதன் நம்பகத்தன்மையை சம்பந்தப்பட்ட அதிகார தரப்பிடம் மக்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என டத்தோ ஜெஃப்ரிடின் அத்தான் வலியுறுத்தினார். காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசனின் அனுபவ மொழிகள். தவறான நியாயம் அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கிற இடத்தில் தவறான விஷயங்களும் நியாயமாகிவிடும். இரவு 7:30 TV2 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ்ச் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.